குஜராத் மாநிலம் சூரத்தை சேர்ந்தவர்தான் சங்கத் மேக்தா. மயக்க மருந்து நிபுணரான இவருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டதால் கடந்த 42 நாட்களுக்கு முன்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இவருடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 65 வயது முதியவருக்கு நிலைமை மோசமானதால் சங்கத் மேக்தா தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஆக்சிஜனை சுமார் 15 முதல் 20 நிமிடங்கள் வரை அந்த நோயாளிக்கு கொடுத்தார். இதன் மூலம் அந்த நோயாளி காப்பாற்றப்பட்டார். பொதுவாகவே மயக்க மருந்து நிபுணர்கள் இன்குபேஷன் செயல்முறையில் தேறியவர்களாக இருப்பார்கள். இதன் காரணமாகவே சங்கத் தைரியமாக இந்த செயலையும் செய்துள்ளார். ஆனால் 15 முதல் 20 நிமிடங்கள் ஆக்சிஜன் உதவி இல்லாமல் இருந்ததால் அவருடைய நிலைமை மோசமாகியதால் வென்டிலேட்டரில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் அவருக்கு கூடுதலான ஆக்சிஜன் உதவி தேவைப்படவே அவரை சென்னையில் உள்ள எம்ஜிஎம் மருத்துவமனைக்கு மாற்ற மருத்துவர்களும் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை விமான ஆம்புலன்ஸ் மூலம் சென்னை வந்த அவருக்கு நுரையீரல் செயலிழந்து விட்டதாகவும் சென்னை மருத்துவர்கள் கூறிவிட்டனர். நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்தால் மட்டுமே அவரை காப்பாற்ற முடியும் எனவும் கூறிவிட்டனர். அதற்கு குறைந்தது 1.5 கோடி ரூபாய் செலவாகும் என்பதால் அவருடைய நண்பர்கள் நன்கொடை சேகரிக்க தொடங்கியுள்ளனர். மற்றொரு நோயாளியின் உயிரை காப்பாற்ற தன்னுடைய உயிரையே பணயம் வைத்துள்ள இவரின் செயல் தற்போது சமூக வலைதளங்களில் பலரின் பாராட்டுகளையும் பெற்று வருகிறது.